நம்ம தியாகபிரம சுவாமிக்கு வந்து இந்த லட்சண கீதம் கர்நாடக சங்கீத லட்சண கீதம் எப்படின்னு ஒரு சுவராரணமும்ங்கிறத கொடுத்துட்டு போனாரா இல்லையா? அது வந்தப்புறம்தான் அவருக்கு ஆஹா, நாரதரே வந்து எப்படி வால்மீகிக்கு நாரதர் வந்து உபதேசம் பண்ணிதான் ராமாயணமே எழுதினார். வால்மீகி 24,000 ஸ்லோகத்துல ராமாயணத்தை எழுதினத்துல நம்ம தியாகபிரமம் 24,000 கீர்த்தனையா போட்டு எல்லாரும் ஜனரஞ்சகமா இருக்க வால்மீகி ராமாயணத்தை யாராவது சொல்லி கேட்கலாம், பாராயணம் பண்ணலாம். அர்த்தம் புரியாது ரொம்ப பேருக்கு, சமஸ்கிருதம் தெரிஞ்சவாருக்கு புரியும். ஆனா தியாகபிரமம் கீர்த்தனையா போட்டதுல இன்னைக்கு உலகங்கும் தியாகபிரம கீர்த்தனைகள் உதிர்வகிக்கிறதுனா அது நாரதரோட குரு அனுகிரகம். நாரதர் தேவரிஷி தேவகுரு, அவரோட அனுகிரகத்துல கொண்டிருக்கு. அதுல முக்கியமான ஒரு அம்சம் ஞானம் பக்தி வைராக்கியம் அது. பக்திங்கிறது சாதாரண ஞானம் நிறைய பேர் அந்த கிரேதாயுகம் திரேதாயுகத்துல தோபரத்துல ஞானம் நிறைய இருக்கு, ஆனா கலியுகத்துல ஞானம் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். பக்திங்கிறது வரலாம், அதுவும் பக்தனா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம்ங்கிறது. ஏன்னா இந்த பக்தி பக்தின்னு நம்ம சொல்றது என்னன்னா தியாகபிரம பிரகாரம் நிஷ்காமிய பக்தி. கர்மாவை கூட நிஷ்காமிய கர்மாங்கிறதே கிடையாது. நம்ம என்ன கர்மா பண்ணினாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்கத்தான் இருக்கும். பலனை உத்தேசிச்சுதான் கர்மாவே 99% பண்றோம். கிருஷ்ணர் சொல்லிட்டு போயிட்டார் கீதையில, கர்மண்யேவா அதிகாரத்தே நா மா பலேஷு கதாச்சனே இருந்தார். ஆனா பலம் வந்துதானே ஆறுது, என்ன பலங்கிறது அவர் டிசைட் பண்றாரு வேற. ஆனா இந்த கலியுகத்துல கோவில்ல 108 சுற்று சுத்தினாக்க இன்னது வரும், 108 தேங்காய் உரைச்சா இன்னது வரும். தினம் கோவிலுக்கு போறாரு, அவர் என்ன பக்தினா எதுக்கு போறார்? ஏதோ சுத்தரார் ரத்தனத்தை போட்டுக்கிறார், தோபீரன் போடலாம், அது கர்மத்தை உத்தேசித்து தானே போட்டுக்கிறார். அந்த பக்தியே ஆகாதுங்கிறார். இந்த பக்தி கூட பகவானே நம்மள வந்து சாட்சா்காரம் பண்ணி உனக்கு என்ன வேணும்னு கேட்டா பேசாம இருக்கிறது தான் பக்தி. பிரகலாதன் இருந்தான், எல்லாம் முடிஞ்சதான் பிரகலாதனை கேட்டாராம், சுவாமி நீ என்னப்பா வேணும், வரம் ரிணீஸ்வர் அப்படின்றாராம். பேசாம இருந்தாரு, நம்மளை டெஸ்ட் பண்றாரு இவர். அப்பதான் புரிஞ்சது இவன் பக்திங்கிறது நிஷ்காமிய பக்திங்கிறது. அதுல ஒரு கீர்த்தனத்துல வருது,